பள்ளியில் ராமு ஐஎன்ஏ மாவீரன் நேதாஜி அவர்களுடைய படையில் உளவு படையில் இந்திய தேசிய இராணுவத்தில் இந்த தும்படைக்கா கோட்டை கிராமத்தில் இருந்து ராமலிங்க தேவரும் அவருடைய தகப்பனார் ராமலிங்க தேவருடன் சென்று வியாபாரத்திற்காக போகிறார்கள். போன வேளையில் நாட்டினுடைய விடுதலைக்காக நீங்க இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா டீச்சர்லாம் அந்த பக்கம் வந்துடுவாங்க. நீங்க எப்படி வந்துடுங்க டீச்சர் வந்துடுங்க அப்படி நீங்க ரெண்டு பேரும் இப்படி நிற்குங்க. நாட்டினுடைய விடுதலைக்காக இந்திய தேசிய இராணுவத்தில் அவர்கள் இணைந்து உளவுப்படையில் 25 பேர் வர்றாங்க. வந்தவர்களை இராணுவம் பிடித்து விடுகிறது. அந்த பிடித்து விட்ட இராணுவத்தில் 7-6 பேருக்கு மரண தண்டனை கொடுக்கிறார்கள். அந்த 6 பேரில் 4 பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள், ஒருவர் பஞ்சாபை சேர்ந்தவர், ஒருவர் தமிழகத்தை சேர்ந்தவர். ஒரே ஒருவர் தான் இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்கிற வாய்ப்பு தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறது. அந்த ஒருவரும் நம்முடைய தும்படைக்கா கோட்டையைச் சேர்ந்தவர், ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் தும்படைக்கா கோட்டையைச் சேர்ந்தவர். இந்த திரு இருதய பள்ளியிலே தொடக்க பள்ளியில் படித்திருக்கிறார். இந்த பள்ளியில் படித்த இந்த மண்ணினுடைய வீரமும் அவருக்கு ஒரு பெரிய வலிமையாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு ராமுடைய நினைவு நாளில் 1944 மற்றவர்களுக்கு தூக்கில் போடுகிற தண்டனையும், 17 வயது 18 வயது ஆகவில்லை என்பதனால் மரண தண்டனை கொடுத்து சுடப்பட்டு இறந்து விடுகிறார். தாயாருக்கு சொல்லுகிற போது, நான் தனியாக போகவில்லை, என்னோடு 5 பேர் வருகிறார்கள் என்று துணிச்சலாக சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு மாவீரனுக்கு, ஒரு தியாகிக்கு, நாட்டுக்காக உயிரை கொடுத்தவருக்கு 75வது சுதந்திர தினம் நாடெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த கொண்டாடுகிற வேளையில் நம்முடைய திரு இருதய உயர்நிலை பள்ளியில் அருமைக்குரிய தாளாளர் சுரேஷ் அவர்களும், நம்முடைய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய வல்லபதாஸ் அவர்களும், நம்முடைய துணை தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் வந்திருக்கிறார்கள். அதை போலவே நேதாஜி சமூக நல அறக்கட்டளையின் கௌரவ தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் முருகேசன் அவர்கள் சென்னையிலிருந்து நேற்று வந்தவர். நேற்று தான் தகவல் சொல்லுகிறோம், இன்று வந்து விடுகிறேன் என்ற ஒரே வார்த்தையில் எப்போ ஆரம்பிப்பீங்க, என்ன நடக்கும் அப்படிலாம் ஒரு வார்த்தையும் கேட்கல, உடனே வந்துட்டார். அந்த நல்ல மனிதர் எல்லா ஆய்வகங்களுக்குமான உற்பத்தி பொருளை சென்னையில் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் வைத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சயின்டிஃபிக் லேப், சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்று சொல்வார்கள், அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை போலவே இங்கே நேதாஜி சமூக நல அறக்கட்டளையினுடைய தலைவராக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் சேகர் அவர்களும், பொருளாளராக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் பூமிநாதன் அவர்களும், நம்முடைய நிறுவனராக இருக்கிற ஜோதிபாசு அவர்கள், ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் இரத்த தானம் யாருக்காவது தேவைப்பட்டால் உடனடியாக இரத்தம் கொடுக்கக்கூடியவராக அவர் உருவாகி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அதுபோலவே சுவாமி விவேகானந்தரை சிக்காகோவிற்கு அனுப்பி தனக்கு வந்த அழைப்பை, நான் செல்வதை விட சுவாமிஜி நீங்கள்தான் செல்ல வேண்டும் என்று அந்த சர்வசமய மாநாட்டிற்கு அழைப்புக்கு தனக்கு வந்ததை அழைத்து அவருக்கு கொடுத்து அனுப்பி வைத்தவர் பாஸ்கர சேதுபதி அவர்கள். அந்த பாஸ்கர சேதுபதி அவர்களுடைய மகன் ராஜாராம் பாண்டியன் ஆங்கிலேயர் காலத்தில் 1927 நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வங்காளத்தில் தொண்டர்பணி தளபதியாக இருக்கிற போது, அங்கே தமிழகத்தில் டிஎஸ்பி பதவியாக உயர் காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் நாட்டுக்காக தன் பதவி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த உயர் அதிகாரி, காவல்துறை அதிகாரி பதவியை உதறி தள்ளியவர் நம்முடைய ராஜாராம் பாண்டியன். அவருடைய மகன் விடுதலை வீரர் நேதாஜியுடனும் பசுமுன் தேவர் அவர்களுடனும் விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டவர் பி.ஆர். நவசக்தி அவர்கள். அந்த நவசக்தி அவர்களுடைய பிள்ளைகள்தான் பி.ஆர். நவசக்தி அன்சன்ஸ் என்று சொல்லுகிற முத்துராமலிங்கம் அவர்கள், ராஜாராம் பாண்டியன் என்று அவருடைய பேரை வைத்திருக்கிற ராஜாராம் என்ற கோபால், அதை போலவே தேவர் குரு போஸ், இப்படி ஒரு பேரை பார்த்திருக்கவே மாட்டோம். தேவருக்கு குருவாக போஸ் இருந்தார்,
அதனால தேவர் குரு போஸ் அவர் தான் வந்திருக்கார் இன்னைக்கு. நல்லா கை தட்டலாம். திருமூலர் என்று அவர்கள் வந்திருக்கிறாங்க. இப்படி அதோட நம்முடைய பொன்முத்து அவர்கள் சில நேரங்கள் டூ வீலர் எடுத்துட்டு நானும் அவருமே இங்கே வந்துடுவோம். ஒவ்வொரு ஆண்டும் எழுதுபொருள்கள் கொடுத்து கொண்டிருப்போம். இந்த மார்ச்சில் தான் எழுதுபொருள் கொடுத்தோம். இந்த ஆண்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும். ஒரு பழங்களை அடித்து கொடுக்கலாம், ஒரு டிஃபன் பாக்ஸ் பிள்ளைகளுக்காக கொடுக்கலாம், அதில் முறுக்கு அதிரசத்தை வச்சு கொடுப்போம். பழங்களோடு ஒரு பை அடிக்கணுமேனு சொன்னபோது வாலியா அவங்கள்ட்ட கேட்டேன், ஒரு பை அடிக்கணும் அப்படின்னு. உடனே அடித்து கொடுத்துட்டார். அது மாதிரி டிஃபன் பாக்ஸ் அண்ணா கொடுக்கணும்னு சொன்னேன். ஜோதி பாஸ்டர் சொன்னேன், அண்ணே முருகேஷ் அண்ணன் வர்றாரு, அவர் பார்த்துக்குவார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னார். அப்போ ஒவ்வொருத்தரும் அதுக்கான செலவை ஏற்றுக்கிட்டாங்க. எதுக்காகன்னா இந்த கிராமத்து சூழலில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு ஊக்கப்படுத்தணும். அந்த பிள்ளைங்க உற்சாகமாக, நாளைக்கு நான் திரு இருதய பள்ளியில் படிக்கிறேன், எனக்கு வந்து நிறையா பரிசுகள் தருவாங்க, ஊக்கப்படுத்துவாங்க, உற்சாகப்படுத்துவாங்க, நம்முடைய பள்ளியில் அந்த மாணவர்கள் உணரணும். இந்த தியாகியினுடைய பாட புத்தகத்தில் 9வது தமிழ் பாட புத்தகத்தில் அவங்க பவுலா டீச்சர் தான் அனுப்பி வச்சுருந்தாங்க. அந்த பாட புத்தகத்தில் ராமு ஐயன்ய ராமுத்தேவரை பற்றி வரலாறு இருக்கிறது. இந்த பள்ளியிலேயே, இவர் படித்த பள்ளியிலேயே, இவர் பிறந்த ஊரிலேயே அந்த பாட புத்தகத்தில் தமிழ்நாடே படிக்கிறது, தமிழ்நாட்டு மாணவர்களே படிக்கிறாங்க. ஆனாலும் கூட அவர் படித்த பள்ளிக்கூடத்திலே மாணவன் அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிற போது அவனுக்கு கொஞ்சம் பெருமிதலும் பெருமையும் கிடைக்கும். அந்த பெருமை நல்ல கை தட்டலாம். அந்த பெருமிதம் கிடைக்கும். அந்த தமிழ்நாட்டில் யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு இந்த நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை உணர்த்தணும், அதை வெளிப்படுத்தணும் தான் அந்த கல்வி விழிப்புணர்ச்சி தேசபக்தி நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய அருமைக்குரிய ராமு ஐயன்யே அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பிக்க அருமை அண்ணன் நேதாஜி சமூக அறக்கட்டளை, சமூக நல அறக்கட்டளையினுடைய கௌரவ தலைவர் அண்ணன் முருகேசன் அவர்கள் இந்த ஆண்டு நான் வருகிறேன் என்று சொன்னார்கள். அவர்களுக்கே அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த ஆன்மா என்பது ஒருவர் எழுதியிருந்தார், இந்த சுவாச காற்று திரு இருதய பள்ளியினுடைய கருவறையில் தானே இந்த ராமுவினுடைய சுவாச காற்று இருக்கிறது என்று அந்த கவிதை வாசித்திருந்தார். அப்போ அந்த மூச்சு காற்று எல்லாம் இங்கே தான் இருக்கிறது. அவரிடத்தில் உலா வருகிறதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்களால் எந்த உந்து சக்தியில் வருகிறோம் என்று சொன்னால், ஒரு தெய்வ தரிசனத்தை பார்த்தவன் எப்படி தன்னுடைய தன்னையே மறந்து போகிறானோ அதுபோல இந்த ராமுவனுடைய உணர்வை நாங்கள் பெற்றதால் அவனுடைய இதய துடிப்பு எங்களோடு ஒரு துளியாவது கலந்திருப்பதாக உணர்ந்திருக்கிறதால் எங்களால் வர முடிகிறது. இந்த இடத்திற்கு வந்து பொருள் செலவை பார்க்காமல், உழைப்பு செலவை பார்க்காமல், நேர செலவை பார்க்காமல் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். ஒரு தியாகிக்காக, ஒரு விடுதலை போராட்ட வீரனுக்காக ஏறத்தாழ ஒரு 80 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிவிட்டது. 75, அதுக்கு மேலே ஒரு 6 ஆண்டுகள் அதிகப்படுத்திக்கிட்டோம்னா, ஒரு 13 ஆண்டுகள் அதிகப்படுத்தினோம்னா 75, 13, 88 ஆண்டுகள். அப்போ 88 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு உயிரை கொடுத்தவருக்கு நம்ம வந்து ஒரு 78 ஆண்டுகள். அப்போ 78 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரை கொடுத்தவருக்கு இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம். ஒரு ரோஜா மாலையை அணிவித்து, உன்னை நாங்கள் மறக்கவில்லை, தேசத்திற்கு உயிரை கொடுத்தவன் சாவதில்லை, தேசத்திற்கு உயிரை கொடுத்தவன் தேசம் உள்ளவரையும் போற்றப்படுவான், தேசத்திற்கு உயிரை கொடுத்தவன் எப்படி பகத்சிங் தன்னுடைய தூக்கு கயிற்றை முத்தமிடுகிற போது நான் இறந்து போனாலும் என் தாய் நாடு விடுதலை பெறும் என்று சொன்னானோ, அதுபோலவே இன்றைக்கும் ராமு இங்கே ஒரு பகத்சிங் என்று உருவாகி இருக்கிறார். அவருக்காக மாலை அணிவித்து அண்ணன் முருகேசன் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார். பிரிச்சிருவீங்களா? ஜாஹின், எல்லாரும் சொல்லலாம் ஜாஹின், ஜாஹின், ஜாஹின். வீர வணக்கம், வீர வணக்கம். ராமு ஐயன்யேவிற்கு வீர வணக்கம். மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம். நீங்கள் செய்த தியாகத்தை மறக்க மாட்டோம், மறக்க மாட்டோம். போற்றுவோம், போற்றுவோம். இந்திய தேசத்தை போற்றுவோம். ஜாஹின், ஜாஹின், ஜாஹின். அந்த பொன்முத்து அந்த பொன்னாடை எடுத்துருங்க. வருஷம் ஒருத்தர் போட்டு ஒன்னா எடுத்து கொடுங்க.
நம்ம ஆசிரியர் பேரை சொல்லிடுங்க. தலைமை ஆசிரியர் யார் பொறுப்பாக இருக்காங்க அப்படியே ஒன்றா எடுத்து கொடுங்க. ஃபாதர் வாங்க, அருள் தந்தை வாங்க. அருள் தந்தை பேர் எனக்கு தெரியல, இல்லாட்டி சொல்லிடுறேன். வேளாங்கண்ணி வந்தாங்க. நம்முடைய அண்ணன் முருகேசன் அவர்கள் அருள் தந்தை வேளாங்கண்ணி அவர்களுக்கு வேளாங்கண்ணி என்கிற போதே ஒரு புனிதமான அவருடைய தாயார் காளியம்மாள் நினைவுக்கு தான் வருகிறது. இவர் வேளாங்கண்ணியாக வந்திருக்கிறார், ஒரு தாயினுடைய பெயர். அவருடைய தாயார் தன் மகனை, மூத்த மகனை இழந்து விட்டு எவ்வளவு தவித்திருப்பார். அந்த தவிப்புக்கெல்லாம், அந்த தாயாருடைய கண்ணீருக்கெல்லாம் இந்த தேசத்திற்கு ஒரு ஆறுதலாக அமைவதற்குத்தான் அவருடைய மகனுக்கு நாம் போற்றி கொண்டிருக்கிறோம். அந்த தாயார் பெற்ற பிள்ளை இங்கே ஒரு தங்கம் ஒரு சிங்கத்தை பெற்றது என்று எழுதியிருந்தார். அந்த தாய் பெற்ற பிள்ளை இன்றைக்கு நாடே கொண்டாடி கொண்டிருக்கிற பிள்ளையாக மாறியிருக்கிறது. எனவேதான் அந்த தாயின் வயிற்றில் ஒரு காலங்காலத்துக்காக ஒரு கற்ப தருவை பெற்றெடுத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அருள் தந்தை அவர்களுக்கு அண்ணன் முருகேசன் அவர்கள் இந்த பொன்னாடை பொருத்தி சிறப்பிக்கிறார். அந்த